படிக்காத மேதை காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த நன்னாளில் ருத்ரா அண்ட் சரண்யா ரெண்டு பேர் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. வைஷ்ணவி அவர்கள் மேடைக்கு வரீங்களா? வைஷ்ணவி அவங்க ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அது சொன்னதுக்கப்புறம் நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு அற்புதமான ஒரு மிமிக்ரி உங்களுக்காக காத்திருக்கு, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரண்யா அண்டு ருத்ரா, ப்ளீஸ். ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள நாங்கள் காமராஜருடைய பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துவதில் ஹியூமர் கிளப் பெருமையடைகிறது. வி வெல்கம் ருத்ரா அண்ட் சரண்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் ருத்ரா, இவ சரண்யா. நாங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். நாங்கள் ஸ்கூல் படிக்க போதுலேருந்து காலேஜ் வரைக்கும் ஹியூமர் கிளப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் நிறைய பேருக்கு பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் டு ஹியூமர் கிளப் அண்ட் ஆல் இட்ஸ் மெம்பர்ஸ். தேங்க்யூ. ருத்ராவும் சரண்யாவும் ஒரு நம்ம சொல்லக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தபோது எங்களுடைய மிஸ்ஸஸ் ராஜகோபால் தான் கோட்டூர்புரத்தில் ரேவதி அம்மா ஞாபகம் இருக்கா, நம்ம சஷ்யத்தை பூர்த்தி பண்ணும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடினவங்க அவங்க, அவங்க ரெண்டு பேர் மிஸ்ஸஸ் ராஜகோபால் பண்ணவங்க. இன்றைக்கி ருத்ரா படிச்சுட்டு இன்றைக்கி 40,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஹியூமர் கிளப்புக்காக ஏதாவது செய்யணும்னு நான் சொன்னேன், நீ செய்ய வேண்டாமான்னு வந்ததே போகிறோன்னே. ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு நாங்கள் ஹியூமர் கிளப்புக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதை காமக்கோடி ஐயா அவர்களிடம் கொடுப்பார்கள். அவர்களிடம் நான் வாங்கிக்கொள்ள அவர்களுக்கு ஹியூமர் கிளப் மரியாதை அளிக்கிறது. காமக்கோடி அவர்கள் மரியாதை சார். காமக்கோடி and we wish Rudra and Saranya to many more success in our life. Thank you. இந்த நன்னாளில் காமராஜருடைய பிறந்த நன்னாளில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு உண்மையிலேயே நல்ல தகுதிகள் இருந்து மேற்படிப்பு படிக்க முடியாத இருக்கக்கூடிய 5 மாணவிகளுக்கோ நிச்சயமாக கல்விக்கு ஆகின்ற முழு தொகையும் ஹியூமர் கிளப் ஏற்கும். நான் மைக்குக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ் பண்ணால் அதில் நம்ம நிற்கணும், அதனால் ஏற்கும் என்று சொல்லி அவர். வைஷ்ணவி வந்திருக்காங்களா? வைஷ்ணவி வரல. ஓகே.